إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. أنبيكوري سهودر سهودر هليب அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்று நாம் இஸ்திஹாரா தொழுகை பற்றி, மக்களிடம் காணப்படுகின்ற 5 தவறான புரிதல்கள், இதை நாம் அறிந்து கொள்வோம். ஏனென்றால் பலருக்கும் இதில் சில தடுமாற்றங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த தவறான புரிதல்களில் முதலாவதாக நாம் பார்க்கலாம், அதாவது மக்கள் எப்படி இந்த இஸ்திஹாரா தொழுகையை பற்றி நினைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது 2 காரியங்களுக்கு மத்தியில் முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்ற நிலை வரும்போதுதான் இஸ்திஹாரா தொழ வேண்டும் என்று பலர் நினைக்கலாம். பலரும் இவ்வாறு நினைத்து கொண்டிருக்கிறார்கள், 2 காரியங்களுக்கு மத்தியில் முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்ற நிலையில் இருக்கும்போதுதான் இஸ்திஹாரா தொழுகை என்று. ஆனால் அது ஒரு தவறான புரிதல். ஏன் தவறான புரிதல் என்று சொன்னால், நாம் ஹதீஸில் எப்படி பார்க்கிறோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு சொல்லித்தாராங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகம் இதா ஹம்ம அஹதுக்கும் என்று தான் வருது. எப்படி வருது? இதா ஹம்ம அஹதுக்கும் பில் அம்ர். அப்படி என்றால் நீங்கள் வந்து ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, முடிவெடுத்து விட்டால், எண்ணிவிட்டால் என்று தான் வருகிறது. அப்போ இப்படி தான் இந்த வாசகம் இங்கே இருக்கிறது. அப்போ ஒரு தடுமாற்ற நிலை, முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்ற நிலையில் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லித்தரல. ஒரு காரியத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, செய்கிறதுக்கு எண்ணி விட்டீர்கள், நாடி விட்டீர்கள் என்று சொன்னால் என்ன செய்ய, இவ்வாறு இஸ்திஹாரா செய்து கொள்ளுங்கள், இஸ்திஹாராவை நீங்கள் என்ன செய்ய, தொழுது கொள்ளுங்கள் என்றுதான் நமக்கு இந்த ஹதீஸ் வந்து வழிகாட்டுகிறது என்பதை நாங்கள் இதில் புரிந்து கொள்ளும். இத ஹம் அஹது கும்பில் அமர் ஃபல் யர்க அரகஅதைன் மின் கைரில் ஃபரீதா. நீங்கள் வந்து ஒரு காரியத்தை செய்ய நீங்கள் எண்ணிவிட்டால் ஃபர்து அல்லாத 2 ரகாத்துகளை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், கடமை அல்லாத 2 ரகாத்துகளை தொழுது கொள்ளுங்கள். எனவே இதிலிருந்து நமக்கு தெரிகிறது என்ன, இந்த தொழுகை வந்து ஒரு சுன்னத்தான தொழுகை என்பது. அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மக்களிடம் காணப்படுகின்ற ஒரு தவறான ஒரு புரிதல் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த இஸ்திஹாரா என்பது பெரிய பெரிய விடயங்களில், பெரிய பெரிய காரியங்களில் தான் இஸ்திஹாரா, அதாவது சிறிய காரியங்களில் இஸ்திஹாரா கிடையாது, பெரிய பெரிய விடயங்களில் மாத்திரம்தான் ஒருவர் இஸ்திஹாராவை தொழ வேண்டும், சிறிய சிறிய காரியங்களுக்கு என்ன செய்து இஸ்திஹாரா கிடையாது என்று சிலர் தவறாக நினைக்கிறான். ஹதீஸில் எப்படி வாசகம் வருதுன்னு படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் புகாரியில் இந்த செய்தி 1162 நீங்கள் பார்க்கலாம். அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யுஅல்லிமுனல் இஸ்திஹாரத ஃபில் உமூரி குல்லிஹா, எமது அனைத்து காரியங்களிலும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு இஸ்திஹாராவை கற்றுத்தந்தார்கள். கமா யுஅல்லிமுன அஸ்ஸூரத மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து ஒரு அத்தியாயத்தை எமக்கு கற்றுத்தருவது போன்று. அப்போ அனைத்து நல்ல காரியங்கள், நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்வதற்கு எண்ணினாலும் நாம் என்ன செய்யலாம், கடமை இல்லாத 2 ரக்காத்துகள் தொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே அந்த இஸ்திஹாராவை நாம் தேடுதல், உதவி தேடுதல் என்ற இந்த முறை. அப்போ எனவே இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன, அதாவது பெரிய காரியங்கள் சிறிய காரியங்கள் என்ற வேறுபாடு இங்கு கிடையாது. அனைத்து காரியங்களிலும் நாம் என்ன செய்யலாம், இஸ்திஹாரா செய்யலாம். அதாவது அனைத்து நல்ல காரியங்களிலும், பாவமான காரியங்களுக்கு இஸ்திஹாரா கிடையாது. ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, அதாவது இஸ்திஹாரா எதுக்கு செய்கிறாருண்டா, ஒரு லாட்ரி ஷீட் வந்து வாங்குறதுக்கு இஸ்திஹாரா செய்கிறேன்னா அது கூட அது ஹராம், சூது. அப்போ பாவமான விஷயங்களுக்கு இஸ்திஹாரா கிடையாது.
நல்ல விஷயங்கள் மார்க்கம் அனுமதித்த விஷயங்களுக்கு தான் என்ன இஸ்திகாரா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒருவர் வந்து என்ன செய்யறது, இப்போ ஒரு இபாதத்தை வணக்கத்தை செய்ய போறார், அதுக்கும் இஸ்திகாரா கிடையாது. இப்போ உம்ரா, நான் வந்து உம்ரா செய்யறதா இல்லையா என்று இஸ்திகாரா கிடையாது. நான் உம்ரா செய்யறதா இல்லையா, உம்ரா என்பது மார்க்கம் ஆர்வப்படுத்தி ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கம். உம்ரா செய்யறதா இல்லையான்னு இஸ்திகாரா கிடையாது. ஆனால் அந்த பயணத்தை எப்போது வைத்துக் கொள்வது என்ற சம்பந்தமான ஒரு விஷயத்தில் இஸ்திகாரா செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் ஒருவர் இஸ்திகாரா செய்து கொள்ளலாம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவது மக்களிடம் காணப்படுகின்ற ஒரு ஒரு தவறான புரிதல் என்னவென்று சொன்னால், மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இஸ்திகாராவை தொழுது விட்டால் உள்ளம் வந்து அதற்காக என்ன செய்ய வேண்டும், விரிவடைய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறான். அந்த காரியத்துக்கு உள்ளம் விரிவடைந்தால்தான், அந்த காரியத்தை வந்து உள்ளம் விரும்பினால்தான் செய்தல், அப்படி கிடையாது. இதுவும் ஒரு தவறான புரிதல். ஏனென்று சொன்னால் ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம், செய்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், தயாராகிட்டோம் என்றால் ஒரு ஒரு இஸ்திகாராவை தொழுதுவிட்டு இறைவனிடம் உதவி தேடி அந்த காரியத்தில் இறங்கிவிட வேண்டும். அதுதான் மார்க்கத்துடைய வழிகாட்டல். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வாசான் தக்ரஹூ ஹைருல் லக்கும், வாஸ் அதை, அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், அதில் என்ன உங்களுக்கு ஹைர் நலவு இருக்கும். அதே போன்று நீங்கள் வாசான் துஹிபூஷி, நீங்கள் ஒன்றை நீங்கள் விரும்பலாம், அதில் உங்களுக்கு ஷர் இருக்கும். வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையில் இஸ்திகாரா தொழுது விட்டால் என்ன செய்யறது, அதுக்கு வந்து உள்ளத்தில் ஒரு ஒரு விருப்பம் ஏற்பட்டால்தான் அதை செய்யணும் அப்படி என்பது கிடையாது, அப்படி என்பது கிடையாது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம். அது அந்த காரியத்தை செய்யறது செய்ய போகிறோம், அப்போது தான் இஸ்திகாரா செய்துவிட்டு அது நாங்கள் அந்த காரியத்தை அல்லாவிடம் ஒப்படைத்து விட்டு பொறுப்பாக்கி விட்டு நாம் அந்த காரியத்தில் இறங்கி விடுவது என்பது நாம் இதிலே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். மூன்றாவதாக நாம் இதிலே கவனிக்க வேண்டியது, நான்காவது நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான்காவது விடயம் என்ன என்றால், சிலர் நினைக்கிறாங்க இஸ்திகாரா வந்து தொழுது விட்டால் என்ன செய்யணும், அது வந்து கனவுல ஒரு கனவு தென்பட வேண்டும், ஒரு கனவு தென்பட்டால்தான் அந்த கனவுல வந்து அதற்குரிய சுப செய்தி வர வேண்டும், வந்தால்தான் அந்த காரியத்தை நாம் நிறைவேற்றுவது என்று நினைக்கிறான். இப்போ இதற்கு எந்த ஒரு மார்க் ஆதாரமும் கிடையாது. இஸ்திகாரா ஒருத்தர் தொழுதுட்டா அவருக்கு வந்து என்ன, அதுக்கு ஒரு கனவு தென்படும், அந்த கனவுல வந்து அதை செய்வதற்கான அந்த ஆர்வம் வரும், இப்படி எந்த ஒரு அடி எந்த ஒன்றையும் சொல்லுவாங்க வழிகாட்டலை, அப்படியான ஒன்றை சொல்லித்தரல். ஏன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் பார்க்குறோம் ஜாஹிலிய அறியாமை காலத்தை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் அதாவது ஒரு பறவையை பறக்க விடுவார்கள், அது வலப்பக்கமாக பறந்தால் அந்த காரியத்துக்கு செல்வது, அல்லது அவங்க அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுப்பார்கள், அந்த அம்பு வந்து அதை செய்யுமாறு சொன்னால், இப்படியான அதாவது ஜாஹிலியத்துகள் தான் அவரிடம் காணப்பட்டன. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, இவைகள் எல்லாம் ஜாஹிலியத், இவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும், புறக்கணிக்கப்பட வேண்டும். மார்க்க வழிகாட்டல் என்ன, யாவற்றையும் அறிந்த ரப்பிடம் அல்லாஹ்விடம் நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது உதவி தேட வேண்டும். அதுதான் இதற்குரிய சிறந்த வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஐந்தாவதாக நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னு சொன்னால், இதற்கென்று தனியான ஒரு தொழுகை அப்படி என்பதும் இல்லை, கடமை இல்லாத இரண்டு ரக்காத்துகள், அவர் தொழக்கூடிய ஏனைய தொழுகைகளோடு அந்த நீயத்தை என்ன செய்யலாம், உபரியான தொழுகைகளோடு அந்த நீயத்தை சேர்த்து என்ன செய்து கொள்ள முடியும், அவருக்கு தொழுது கொள்ளலாம் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து அல்குர்ஆனுடைய அத்தியாயங்களை கற்றுத்தருவது போன்று இதை கற்றுத்தந்தாங்க என்றால் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இதுக்கு இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நாங்கள் அந்த துஆவையும் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த துஆவை எப்போது ஓதுவது என்றால், அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகத்தை நாம் பார்க்கின்ற போது, அதாவது ஒருவர் வந்து தொழுகையை முடித்து விட்டு ஓதுவது என சும்ம என்ற வார்த்தை அதில் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். அந்த செய்தியில் சும்மல் யக்குல், பிறகு அவர் சொல்லட்டும் என்பதை வைத்து அறிஞர்கள் சொல்கிறாங்க தொழுகையை முடித்து விட்டு இந்த துவாவை ஓதுவது. ஆனால் இன்னும் சில அறிஞர்கள் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் தொழுகையுடைய இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் கேட்பது சிறந்தது, அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவங்க நிறைய துவாக்கள் கேட்டிருக்கிறாங்க என்ற ஒரு அடிப்படையும் சொல்கிறார்கள். ஆனால் ஹதீஸுடைய வாசகத்தை நாங்கள் பார்க்கும்போது பிறகு என்ற அந்த வாசகம் வருகிறது, அதை வைத்து தொழுகையை முடித்து விட்டு என்ன செய்வது, இந்த துவாவை பிரார்த்தனையை ஒருவர் ஓதிக்கொள்வது. எனவே இது இரண்டு ரக்காத்துகள். இந்த தொழுகையுடைய முறை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவர் வந்து உதவு செய்துவிட்டு இரண்டு ரக்காத்துகள் கடமை அல்லாத இரண்டு ரக்காத்துகளை தொழுது அல்லாவிடம் இந்த துஆவை கொண்டு என்ன செய்வது,
உதவி தேடுவது என்பதுதான் இதனுடைய முறையாக இருக்கிறது. இந்த இந்த தொழுகையில் இந்த இரண்டு ரகாத்துகளில் குறிப்பாக இன்னென்ன சூறாக்கள் தான் ஓத வேண்டும் என்பதெல்லாம் அப்படி எந்த ஒரு செய்தியும் கிடைக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துஆவை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இந்த துஆவுடைய வாசகங்கள் வார்த்தைகள் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாம் ஒரு முறை பார்த்து கொள்வோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹீருக பி இல்மிக வஸ்தகதிருக பி குதிரதிக் வஸ்அலுக மின் ஃபத்லிகல் அஸீம் ஃபஇன்னக தக்திரு வலா அக்திர் வதஅலமு வலா அஅலம் வஅன்த அல்லாமுல் குயூப். அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருல் லி ஃபி தீனி ومعاشي وعاقبة أمري عاجل أمري وآجله فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري في عاجل أمري وآجله فاصرفه عني واصرفني عنه واقدر لي الخير حيث كان ثم أرضني என்பதுதான் இந்த ரிவாயத். புகாரில் நீங்கள் மூன்று இடத்துல இந்த செய்தியை பார்க்கலாம். 6382, 1162, 7390 என்ற எண்கள் எல்லாம் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹும்ம இன் குன் தத்த அலமு அன்ன ஹாதல் அம்ரன்ற இடத்துல நாம் அந்த விடயத்தை சொல்கிறது, என்ன காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோமோ அந்த காரியத்தை நாம் சொல்வது. அல்லாஹ் இந்த காரியம் ஹைராக நலவாக இருக்குமாக இருந்தால், அதே போன்று ஷர்ராக இருக்குமாக இருந்தால் என்ற இடத்துல அந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறது. அந்த இரண்டு இடங்களிலும் நாம் அதை என்ன செய்வது, சொல்லிக்கொள்வது. அப்போ எனவே இதனுடைய பொருளை நாம் பார்த்தால், யா அல்லாஹ் நீ அறிந்துள்ளபடி, அதாவது இந்த செய்தியில் வந்து இறைவா நீ அறிந்துள்ளபடி இது எனக்கு நன்மையோ எது எனக்கு நன்மையோ அதை நான் உன்னிடம் நான் கோருகிறேன், நான் கேட்கிறேன். உனது அதாவது ஆற்றலால் எனக்கு ஆற்றல் உண்டாக வேண்டுமென உன்னிடம் கோருகிறேன். உன்னுடைய மாபெரும் அருளை கோருகிறேன். ஏனெனில் நீயோ ஆற்றல் மிக்கவன், நீயே ஆற்றல் மிக்கவன், எனக்கோ எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது. நீயே நன்கறிந்தவன், எனக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது. நீயே மறைவானவற்றை நன்கறிந்தவன். இறைவா இந்த காரியம் எனக்கு மார்க்கத்திலும், அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்றது, என் மார்க்கத்திலும் என் வாழ்க்கையிலும் என் காரியத்தின் முடிவிலும் அல்லது என் இம்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் இது நன்மையானதாக இருக்குமென நீ அறிந்திருந்தால் அதை சாதிப்பதற்குரிய ஆற்றலை எனக்கு வழங்குவாயாக. இந்த காரியம் எனது எனக்கு என் மார்க்கத்திலும் வாழ்க்கையிலும் என் காரியத்தின் முடியிலும் அல்லது இம்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் தீமையானது என அறிந்திருந்தால் இக்காரியத்தை என்னை விட்டு திருப்பி விடுவாயாக, என்னையும் இக்காரியத்தை விட்டு திருப்பி விடுவாயாக. நம்மை அதாவது நன்மை எங்கிருந்தாலும் அதை அடைவதற்குரிய ஆற்றலை எனக்கு வழங்குவாயாக, பிறகு எனக்கு அதில் திருப்தியை அளித்து விடுவாயாக என்பது இதனுடைய பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ எனவே இதுதான் நாம் இந்த இஸ்திஹாரா தொழுகையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய சில விடயங்கள். சுருக்கமாக அவற்றை நாம் அறிந்து கொண்டோம். எனவே நமது வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்வதற்கு முன்னாலும் ஒரு நல்ல காரியத்தை செய்ய நாம் முடிவு செய்துவிட்டால் இரண்டு ரக்காத்துகள் கடமை இல்லாத இரண்டு ரக்காத்துகளை தொழுது இவ்வாறு இந்த துவாவின் மூலம் நாம் இறைவனிடம் என்ன செய்வது, இஸ்திஹாரா உதவி தேடுவது என்பது அல்லாஹ்வுடைய தூதரின் உயர்ந்த ஒரு வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் இதை விட்டுவிட்டு தவறான வழிகள், நல்ல நேரம் பார்ப்பது, கெட்ட நேரம் நல்ல நேரம் பார்க்கறது, என்ன செய்வாங்க அங்கு இங்கே செல்வது, இப்படியான விடயங்கள் மார்க்கம் தடுத்திருக்கிறது. அவைகளுக்கு நாம் சென்றுவிடக்கூடாது. மாறாக மார்க்கத்துடைய வழிகாட்டல் இதுதான். இந்த வழிகாட்டலைத்தான் நாம் செயல்படுத்த வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.